அதிமுக முன்னாள் அமைச்சர் K.C.Veeramani ஊழல் குறித்து விசாரிக்க விரைவில் குழு அமைக்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக 6 மடங்கு சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதாக முன்னாள் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் K.C.Veeramani மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த 16ஆம் தேதி K.C.Veeramaniக்கு சொந்தமான 35 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் பின்புறம் 551 யூனிட் மணல் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. அதன் மதிப்பு 33 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆய்வு செய்த கனிமவள அதிகாரிகள் அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அமர் குஸ்வாகாவிடம் அறிக்கை சமர்ப்பித்தனர். இதனிடையே முன்னாள் அமைச்சர் K.C.Veeramaniடம் மணல் வாங்கியது தொடர்பாக விளக்கம் கேட்க உள்ளதாக தெரிவித்த அதிகாரிகள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் அவர் மீது வழக்கு பதியப்படும் என தெரிவித்தனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் K.C.Veeramani ஊழல் குறித்து விசாரிக்க விரைவில் குழு அமைக்கப்படும் என்றும் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசுக்கு வரி கட்டாமல் ஏமாற்றினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.